நம்மளுடைய சாயாத்து சமையல்ல நாம வந்து பத்திய சமையல் அதான் பார்க்க போறோம். அதாவது டெலிவரி ஆனவங்க குழந்தைகளுக்கு நம்ம பத்தி ஆரம்பிக்கும் போது என்னென்ன கூட்டு குழம்பு பண்ணலாம் அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். அது வந்து எல்லாமே மிளகு போட்டு பண்ணணும். அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அவரக்காய் போட்டு நம்ம முக்கியமா சேர்க்க வேண்டிய காய் வந்து அவரக்காய், புடலங்காய், பிஞ்சா முருங்கக்காய் இதல தான் நாம வந்து முதல்ல சேக்கணும். மத்த காய்கறிகள் எதுமே சேர்க்க கூடாது. நம்ம அந்த காயில இன்னைக்கு வந்து நாம வந்து போட்டு மிளகு போட்டு பண்ணனும். பாசி பருப்பு மட்டும் தான் சேக்கணும். மற்றபடி துவர பருப்பு இதெல்லாம் சேக்கவே கூடாது. ஏனா அதெல்லாம் குழந்தைகளுக்கு வயித்துக்கு ஆகாது. only மிளகு, பாசி பருப்பு அது மட்டும் தான். நான் இன்னைக்கு வந்து அவரக்காய் பொரிச்ச கூட்டு புடலங்காய் போட்டு பொரிச்ச கூட்டு பண்ணப் போறேன். அது ரெண்டு எப்படி பண்ணலாம் அப்படினு நாம பார்க்கலாம். அது வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் குழந்தைகளுக்கு. அந்த சுட சுட சாப்பாட்டல இது சேர்த்து கொடுங்க. இதோட மணத்தக்காளி வத்தல், நார்த்தங்காய், அப்புறம் வந்து நிறைய நெய், குழந்தைகளுக்கு நிறைய சேர்க்கணும். நெய் வந்து நிறைய சேர்க்கணும். இப்ப இந்த காலத்து குழந்தைகள் வந்து நெய் வேண்டாம், கொஞ்சமா தான் சேக்கற குழந்தைகள் கேட்டா வெயிட் போட்டுடும் இல்ல கொலஸ்ட்ரால் அப்படி இப்படினு சொல்றா. ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்ல. நெய் வந்து நிறைய சேர்க்கணும். நெய் சேர்க்கும்போது தான் நமக்கு வந்து வயித்துல உள்ள புண்ணெல்லாம் ஆத்தும், நமக்கு ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நெய் வந்து அதை எப்படி சேர்க்கணும், அதாவது நெய் வந்து கட்டியா இருக்க கூடாது, நெய் வந்து நல்லா உருக்கி இருக்கணும். பழமொழியோட நெய்யை வந்து உருக்கி சேர்க்கணும் அப்படிங்கறதுதான். நெய் வந்து அந்த தண்ணி மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம அதை சேர்த்துக்கணும். அது அப்படி சேர்க்கும் போது நமக்கு வந்து அது வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி புழுங்கரிசி நல்லா குழைச்சு சாதம் வடிச்சு அதை கொடுங்க. முக்கியமா அந்த டெலிவரி ஆன குழந்தைகளுக்கு தனியா சமையல் பண்ணி கொடுங்க, அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து டெலிவரியான குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்குன்னு சொல்றேன். அது வந்து நம்ம டெலிவரியான பொண்ணை தான் நான் குழந்தைகள்னு சொல்றேன். வாங்க இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாட்டி சமையல் என்னோட ஃபேவரட் சமையல். If you like the video please give a thumbs up and subscribe to our channel. இப்போ முதல்ல நம்ம அவரக்காய் கூட்டு பண்ணலாம். நான் வந்து இந்த குக்கர்ல போட்டுருக்கேன். நீங்க ஒரு பாத்திரத்துல போட்டு பண்றதா இருந்தாலும் சரி, குக்கர்ல போட்டு ஒரு விசில் வச்சா போதும், சீக்கிரம் ஆயிடும். அதுக்காக நான் வச்சிருக்கேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு அரை டம்ளர். மிளகு பொடிச்சு வச்சிருக்கேன், அதாவது மிளகை லேசா கடாயில வறுத்துட்டு நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம பிரசவ முடிஞ்சு சாப்பாட்டுக்கு ஒன்லி மிளகு பொடி தான் சமையலுக்கு. அதனால அதை வந்து கொஞ்சம் நிறையவே நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். இந்த மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு தக்கன நீங்க மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் வந்து வயிற்று புண்ணு ஆற்றும். இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு, ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஒரு ஒரு விசில் வந்தால் போதும், ஒரு விசில் ரெண்டு விசில் வந்தால் போதும். தேங்காய் வந்து இந்த சமையலுக்கு நம்ம சேர்த்துக்கவே கூடாது. டெலிவரியான பொண்ணுக்கு வந்து ஒரு 2 மாசம் வரைக்கும் தேங்காயே சேர்க்கக்கூடாது. தேங்காய் இல்லாமல் தான் நாம் வந்து பண்ணணும். நிறைய பாசி பருப்பு, நிறைய பாசி பருப்பு, நெய், மிளகு இதுதான் நம்ம சேர்க்கணும். தேங்காய், மிளகாய் வத்தல் இதெல்லாம் சேர்க்கவே கூடாது. ஒரு கண்டிப்பாக 48 நாள் வரைக்கும் நம்ம பத்திய சாப்பாடு இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சம் வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். மற்ற காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பழக்கணும். முதல்ல 48 நாளைக்கு கண்டிப்பாக இந்த பத்திய சாப்பாடு தான். அவரைக்காய் கூட்டு, புடலங்காய் கூட்டு, முருங்கைக்காய் போட்டு பொரிச்ச கூட்டு, அப்புறம் ஒரு 21 நாள் கழித்து மிளகு குழம்பு, புளி சேர்த்து மிளகு குழம்பு, பூண்டு குழம்பு இதெல்லாமே சேர்க்கலாம். இந்த பூண்டு குழம்பு மிளகு குழம்புலாம் எங்கள் அம்மா பண்ணானா பண்ணி 2 நாளைக்கு வச்சுடுவா. இன்னைக்கு பண்ணானா இன்னைக்கு நாளைக்கு சேர்த்தே பண்ணி வச்சுடுவா. ஏன்னா தனித்தனியாக பண்ண வேண்டாம்னு. ஏன்னா அந்த மிளகு குழம்புலாம் நிறைய நல்லெண்ணெய் விட்டு பண்ணும்போது அதெல்லாம் 2-3 நாளைக்கு கூட கெட்டே போகாது. அவ்வளோ ஒரு மண் சட்டியில் வச்சு வச்சுடுவா, அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்த பூண்டு குழம்புலாம் 2 நாளைக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். மற்றபடி இந்த கூட்டு இதெல்லாம் டெய்லியே ஒன்று மாற்றி ஒன்று நம்ம பண்ணி கொடுத்துனே இருக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சில குழந்தைகள் வந்து பத்திய சாப்பாடு அப்படின்னாலே கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் அப்படிலாம் இல்லை, சாப்பிட்டு பாருங்க. தேவ அமிர்தம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கூட நான்லாம் எங்கள் அம்மா கிட்ட 48 நாள் கழிச்சு கூட எங்கள் அம்மாட்ட அடிக்கடி இதுதான் நான் பண்ணித்தர சொல்லுவேன்.
அப்படி நான் பத்திய முடிஞ்சப்புறம் கூட வாரத்துல ஒரு ரெண்டு நாளாவது நீங்க இந்த மிளகு குழம்பு கண்டிப்பா வச்சு சாப்பிடுங்க. மத்த நாளைக்கு சாம்பார் ஏதாவது குழம்பு சேர்த்துண்டா கூட வாரத்துல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த குழம்பு கண்டிப்பா சாப்பிடணும். அதுக்கு அப்புறம் இந்த சப்பாத்தி இதெல்லாம் ஒரு 48 நாள் வரைக்கும் சாப்பிட கூடாது. கோதுமை அந்த சப்பாத்தி பூரி ஆயில் ஐட்டம்ஸ் இது எல்லாமே ஒரு ரெண்டு மாசத்துக்காக நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா குழந்தையோட ஆரோக்கியம் அப்பதான் நல்லா இருக்கும். நம்ம குழந்தைக்காக வேண்டி நம்ம இதெல்லாமே தவிர்த்துறது நல்லது. ஒன்லி ஆவியில வேக வச்சது இட்லி இடியாப்பம் கஞ்சி இதுதான் நம்ம வந்து ரெகுலரா சாப்பிட எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும். பூண்டு பூண்டு வந்து நிறைய சேருங்க. டெய்லியே சாப்பாட்டுல ஒரு 10 பூண்டு 15 பூண்டு சாப்பிடுற மாதிரி டெய்லியே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டெய்லி என்ன பண்ணணும்னா பூண்டை வந்து நல்லெண்ணெய் விட்டு வதக்கி முதல்ல சாதத்துல போட்டு பிசைஞ்சு எங்க அம்மா அப்படிதான் கொடுப்பா. பூண்டு வைக்காத நாளைக்கு என்ன பண்ணுவா அப்படின்னா பூண்டை நிறைய உரிச்சு நல்லெண்ணெய் போட்டு வதக்கி அதை அப்படியே கொடுத்துடுவா. அதை முதல்ல சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும் அந்த வெறும் பூண்டே. அதுக்கப்புறம் பூண்டு பால் பூண்டு வந்து நிறைய உரிச்சு கொஞ்சம் பாலும் தண்ணியும் விட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் நல்லா மசிச்சிடுங்க. நல்லா மசிச்சுட்டு திரும்ப அதுக்கு தேவையான அளவு பால் விட்டு கொஞ்சமா தான் சுகர் சுகர் வந்து எதுலையுமே அதிகமா சேர்க்காதீங்க. கொஞ்சமா நாட்டு சர்க்கரை இருந்தால் அதை போட்டு அந்த பூண்டு பால் வந்து சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணி வாக்கில் குடிக்கலாம். அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நமக்கு. பிளட்டை வந்து சுத்திகரி பண்ணும். பால் நிறைய ஊறும். குழந்தைக்கு வந்து பால் கிடைக்கிறதுக்கு பால் இந்த பூண்டு சேர்க்கும் போது பால் வந்து நிறைய ஊறும். அதே மாதிரி வெந்தயமும் நிறைய சேருங்க. டெய்லியே வெந்தயம் வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டா கூட அதுவுமே ரொம்ப நல்லது. ஒரு 21 நாள் கழிச்சு தோசை வெந்தய தோசை பண்ணி சாப்பிடலாம். இதுலலாம் வெந்தயம் சேர்க்கணுமோ அதெல்லாம் வெந்தயம் நிறைய சேர்த்துக்கலாம். ஒரு விசில் வந்தவொடனே நான் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். அவரைக்கே வந்து நல்ல வெந்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். நான் வந்து முதல்லயே பாசி பருப்பு நல்லா குழச்சி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை வந்து நான் இதில் ஒரு 3 கரண்டி இதில் சேர்க்குறேன். சேர்த்தது நல்லா கொதிக்கட்டும். வெங்காய பொடி அதுவும் நாட்டு மருந்து கடையில் இருக்கு. அதையும் கூட வாங்கி நீங்கள் சாதத்தில் முதல்ல சாப்பிடும்போது அந்த வெங்காய பொடி 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு அதுவும் சாப்பிடலாம். ஏன்னா அந்த வெங்காய பொடியும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காய பொடிங்கிறது வந்து சுண்டைக்காய் வெத்தல் மணத்தக்காளி வெத்தல் வேப்பம்பூ மிளகு உப்பு இதெல்லாம் சேர்த்து வறுத்து பொடி பண்ணதான் வெங்காய பொடி. முன்னாடிலாம் எங்கள் அம்மா வந்து இந்த மருந்து பொடியெல்லாம் மருந்து சாமானெல்லாம் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி நல்ல வெயிலில் காய வச்சு அதை வந்து நல்ல மிஷினில் கொடுத்து பொடியாக பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையிலேயே ரொம்ப நல்லா கிடைக்குது. கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அவரைக்காய் பொரிச்ச கூட்டு வந்து ரெடி ஆகிடுது. நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நான் இதை வந்து நான் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். அடுத்து வந்து கொள்ளங்காய் கூட்டு. அடுத்து வந்து பொள்ளங்காய் கூட்டு பண்ணலாம். நல்ல பிஞ்சான பொள்ளங்காயை வாங்கி நான் நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் மிளகு பொடி தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 விசில் நல்லா வேகட்டும். பொள்ளங்காய் 2 விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் குக்கர் திறந்து பார்க்குறேன். கொள்ளங்காய் நல்லா வெந்துருக்கு. இப்போ நான் இதில் இந்த பாசி பருப்பு சேர்க்குறேன். ஒரு 3 கரண்டி பாசி பருப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம இறக்கிடலாம். இது நெய்யில் ஜீரகம் கருவேப்பிலை தாளிக்கணும். ஜீரகம் மட்டும்தான் தாளிக்கணும். அந்த ஜீரகத்தோட வாசனையில் இந்த கூட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
பொடலங்காய் கூட்டு நல்லா கொதிச்சிருது நான் விட்டு சாப்பிடுற மாதிரி பண்ணிருக்கேன் இப்போ நான் ரெண்டு கூட்டுக்குமே நான் தாளிச்சிடுறேன் நெய்ல தான் தாளிக்கணும் நான் நல்ல ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நான் வந்து நெய்ல முருங்கை இலை போட்டு காச்சி இருக்கேன் அதனால அப்படியே முருங்கை இலையா இருக்கு நெய் கொஞ்சம் சூடாகட்டும் நான் ஒரு டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திருக்கேன் நல்லா ஜீரகம் பொரிஞ்சிட்டு ஸ்டவ் ஆஃப் நம்ம பத்திய சாப்பாட்டில் வந்து மிளகு போட்டு புடலங்காய் இல்லை அவரைக்காய் முருங்கைக்காய் இதுதான் கூட்டு பண்ணணும் அது அப்புறம் மணத்தக்காளி வெத்தல் நெய் வந்து இப்படி இருக்கணும் நெய் வந்து உருக்கி இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நெய்யை நம்ம வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் தாராளமாக சாப்பிடலாம் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி நெய்யாக இருக்கணும் அதுக்கப்புறம் நார்த்தங்காய் இதுதான் நமக்கு சாப்பாடு இதோட பத்திய ரசம் அதுவும் வச்சுக்கலாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் பத்திய ரசம் பருப்பு தொகையல் அதுக்கப்புறம் மிளகு குழம்பு இதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் செய்து காட்டுறேன் சாதம் வந்து புழுங்கரிசி சாதம் நல்ல குழைவாக இருக்கணும் நல்ல குழைவான சாதத்தில் இந்த இதெல்லாம் போட்டு சாப்பிடணும் அது வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டு நல்ல குளிச்சுட்டு காலையில் சாப்பாடு தரமாட்டாங்க காலைல கஞ்சி பால் கஞ்சி அதனால் அந்த 11 மணிக்கு நல்லா குளிச்சுட்டு சுட சுட இந்த சாப்பாடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு இது ஏன்னா நம்ம கூட கொஞ்சமே சாப்பிடுவோம் ஏன்னா அந்த குளிச்சுட்டு வந்தோன்னா அப்படி ஒரு பசியாக இருக்கும் அதனால் சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு எல்லாருமே இது முறையில் பண்ணுங்க சாப்பிட்டுட்டு வெத்தலை எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருமே போடணும் வெத்தலை ஒரு டைமாவது போடுங்க ஏன்னா அது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வெத்தலை போடுங்க குழந்தைக்கும் அந்த காரம் வெத்தலை காரம் இதெல்லாம் சரி நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது எல்லாமே குழந்தைக்கு போகிறதுனால அதுக்கும் அந்த காரம் எல்லாம் இதாக இருக்கும் அதுக்கும் பால் குடிக்கிறது டைஜஷன் ஆகிறதுக்காக தான் நம்ம இந்த மருந்தெல்லாமே எடுத்துக்கிறோம் அது மாதிரி இந்த லேகியம் இந்த மருந்து இது எல்லாமே சேர்த்துக்கோங்க இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க நான் அதுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா அதெல்லாம் சாப்பிடும் போதான் நம்ம உடம்பு வந்து இறுக்கம் கொடுக்கும் இல்லைன்னா உடம்பு வந்து ஒரு மாதிரி தளர்வாக இருக்கிற மாதிரி ஆகிடும் இதெல்லாம் சேர்க்கும் போதுதான் நமக்கு உடம்பு வந்து இருக்கும் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் உடம்புக்கு வந்து தெம்பு வரும் சக்தி கிடைக்கும் நமக்கு அதனாலதான் இந்த மருந்து இந்த இஞ்சி மிளகு இது எல்லாமே நம்ம சேர்க்கிறோம் கண்டிப்பா எல்லாருமே சேர்த்துக்கோ இந்த முறையில எல்லாமே செய்து பாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறந்துடாம என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ